இன்றைய புனிதர் புனித வில்லியம். இவர் தன்னுடைய உலக வாழ்க்கையை துறந்து ஒரு சன்னியாசியாக மாற வேண்டும் என்று ஒரு சபையில் சேர்ந்தார். இவருடைய சபையில் வாழ்ந்த குருக்களுக்கும் துணை சகோதரர்களுக்கும் இடையில் பெரிய பிளவு ஏற்பட்டது. இவர் சபையை விட்டு விலகி வேறொரு சபையில் சேர்ந்தார். பீடத்தின் அடியில் இவர் அதிக நேரம் ஜபத்தில் செலவழிப்பார். திருத்தந்தைக்கும் சபையின் அதிபருக்கும் கீழ்ப்படிந்து பூர்கஸ் நகரின் ஆயர் பதவியை ஏற்றுக்கொண்டார். மாமிச உணவை தவிர்த்து ஜபத்திலும் தவத்திலும் தன்னையே ஒருங்கே இணைத்து கொண்டு இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்ந்தார். இந்த புனிதரை போல நாமும் தப வாழ்வு கொண்டு இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமேன்.